instruments exists by umbrella 13 sum. Find the intercept made by the following lines on the coordinate axis. Intercept கண்டுபிடிக்கணுமா coordinate axis na x and y axis. Okay, அப்ப x axis oda intercept x intercept y axis oda intercept y intercept கண்டுபிடிக்கணும். Equation கொடுத்திருக்காங்க. Okay, so இதுவே intercept கொடுத்துட்டு equation கேட்டாங்கனா நாம என்ன formula யூஸ் பண்ணுவோம்? X by a plus y by b equal to 1. So அப்ப நம்ம கொடுத்திருக்க equation அந்த form க்கு convert பண்ணனும். அப்பதான் நமக்கு equate பண்ணி value எடுக்க முடியும். Okay, so first அப்ப equation formula எழுதிப்போம். X by a plus y by b equal to 1. இந்த equation 1 னு போட்டுறோம். Okay, next given equation எழுதுவோம். Given 3x minus 2y minus 6 equal to 0. இப்ப equationல நமக்கு என்ன வேணும்? Right hand side 1 வேணும், left hand side x by term வேணும். சோ அப்ப இந்த constant term அப்படியே right hand side எடுத்து xy மட்டும் தான் left hand side வேணும். சோ 3x minus 2y equal to இந்த minus 6 இங்க வரும்போது plus 6. இப்ப நமக்கு right hand side 1 தானே வேணும், இங்க 6 இருக்கு. சோ divided by 6 கொடுக்கும் என்ன கிடைக்கும்? 3x by 6 minus 2y by 6 equal to 6 by 6. ஓகே, இப்போ பாரு இங்கே 1 கிடைக்கும். இங்கே கேன்சல் பண்ணுங்கள். 1 2 is 2, 3 2 சார் 6. இங்கே 1 3 is 3, 2 3 சார் 6. அப்போ என்ன கிடைச்சிச்சு? x by 2 minus y by 3 equal to 1. இப்போ கரெக்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு பாரு. ஸோ 1 2 கம்பேர் பண்ணு, x by a இங்கே ஆனால் மைனஸ் இருக்கு, அதை சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, மைனஸ் வந்து கீழே எடுத்துருவோம். இது அடுத்த லைனில் போட்டுருவோம். இக்வேஷன் இதில் போடாத எக்ஸ் பை டூ இந்த இடத்துல ப்ளஸ் போடணும். ஓகே, ப்ளஸ் ஒய் பை இந்த மைனஸ் இதுக்கு பக்கத்தில் போடணும், மைனஸ் 3 ஈக்குவல் டு 1. இப்போ தான் கரெக்டாக, இப்போ கரெக்டான ஃபார்முல இருக்குது. எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம ஃபஸ்ட் இக்வேஷனையும் செகண்ட் இக்வேஷனையும் கம்பேர் பண்ணுவோம். கம்பேரிங் 1 and 2. ஸோ எக்ஸோட டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதான் ஏ, அப்படின்னா எக்ஸ் இன்டர்செப்ட். ஓகே, ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட் ஈக்குவல் டு என்ன இருக்கு? 2. ஓகே, அண்ட் ஒய் இன்டர்செப்ட் ஈக்குவல் டு ஒய்யோட டினாமினேட்டரில் என்ன இருக்கு? அது மைனஸ் 3. ஓகே, இது மாதிரி செகண்ட் சப்டிஷன் பண்ணுவோம். செகண்ட் சப்டிஷன் என்ன இருக்கு? 4x ப்ளஸ் 3y ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ சிங்கையும் ஜெனரல் ஃபார்ம் இக்குவேஷன் எழுதுவோம். செகண்ட் சப்டிஷன் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. இக்குவேஷன் 1 போட்டுக்கோ. நெக்ஸ்ட் கிவன் இக்குவேஷன், கிவன் 4x ப்ளஸ் 3y ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணணும்? நம்ம எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1 ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ கான்ஸ்டண்ட்டாக அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துரு. 4x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு ப்ளஸ் 12 அங்கே போகும்போது மைனஸ் 12. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இங்கே 1 தானே வேணும், இந்த மைனஸ் 12 வேணும். ஸோ டிவைடட் பை மைனஸ் 12 கூட இப்போ என்ன கிடைக்கும்? 4x ஈஸ்ட் டேர்ம். ஓகே, 4x பை மைனஸ் 12 ப்ளஸ் 3y பை மைனஸ் 12 ஈக்குவல் டு மைனஸ் 12 பை மைனஸ் 12. கேன்சல் பண்ணு, மைனஸ் மைனஸ் கேன்சல், 12 12 கேன்சல், 1. இங்கே 1 4 இஸ் 4, 3 4 சார் 12. இங்கே 1 3 இஸ் 3, 4 3 சார் 12. அப்போ என்ன கிடச்சிச்சோ அது அப்படியே எழுதுவேன். எக்ஸ் பை மைனஸ் 3 ப்ளஸ் ஒய் பை மைனஸ் 4. மைனஸ் டினாமினேட்டர்லேயே இருக்கட்டும். ஓகே, ஈக்குவல் டு 1. இக்குவேஷன் 2. இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட்லேயும் கம்பேர் பண்ணுவோம். கம்பேரிங் 1 அண்ட் 2. ஸோ பாரு எக்ஸ் பை ஏ, அப்போ ஏன்னு சொல்கிறது எக்ஸ் இன்டர்செப்ட். ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டர்செப்ட் ஈக்குவல் டு மைனஸ் 3. நெக்ஸ்ட் டினாமினேட்டர் ஆஃப் ஒய் வந்து ஒய் இன்டர்செப்ட். ஸோ ஒய் இன்டர்செப்ட் ஈக்குவல் டு மைனஸ் 4. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் கேட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இக்குவேஷனை எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1 ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.